கட் கட், என்னடா என்ன கேக்க விட்டுற நல்ல என் பேர் ஜீவா. எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் எல்லாரும் வாழ்க்கையும் ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சிருந்தா என்ன, அதே தான் எனக்கும். ரிஜெக்ஷன் ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. லவ்வாக இருக்கட்டும், லைஃப்பாக இருக்கட்டும். இப்போ ஒரு யூடியூப் சேனலில் இன்டர்வியூராக ஒர்க் பண்ணுறேன். சும்மா பேச்சுக்கு சொல்கிறது தான். மோஸ்ட்டாக கேமரா வச்சு சும்மா நின்றுருப்பேன். இப்போ மாயா, இவளை எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். ரீசெண்டாக கண்டுபிடிச்சிட்டா, அதுலேருந்து ஒழுங்காக பேசுகிறதில்ல. ஆனால் செம்ம வாயாடி. இதான் நீ 5 நிமிஷத்தில் வர அழகா? அதை தான் வந்துட்டேன்ல. ஹலோ மாயா. ஹலோ சார். ஹாய் ஜீவா. பைக்கில் மைக் விட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லை சார். என்னாச்சு? இல்லை, சம்திங் ஃபெல்ட் ஆஃப் பிட்வீன் த டூ ஆஃப் யூ. லாஸ்ட் டைம் இருந்த பாண்ட் இல்லையே. இட்ஸ் ஃபைன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சே. ஹீ லைக்ஸ் மீ சார். ஹீ நெவர் செட் இட் டைரக்ட்லி, பட் ஐ கேம் டு நோ ஒன் டு ஒன் ஆஃப் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். லவ் பண்ணுறது கூட சொல்ல தைரியம் இல்லைனா என்ன பெரிய ஒன் செட் இட் லவ்? என்ன சார் சிரிக்கிறீங்க? அவனை மாதிரி உங்களை யாராலையும் லவ் பண்ண முடியாது. ஒன் சைடட் லவ் ரொம்ப பியூரா இருக்கும். யோசிச்சு பாரு, உன்னை பார்த்தா மட்டும் போதும்னு எத்தனை பேர் இருப்பாங்க. அதுக்குன்னு இத்தனை நாள் க்ளோஸாக பழகிட்டு இப்போ திடீர்னு ஃபீலிங்ஸ், அதை கூட நேராக சொல்ல முடியல. இங்கே யாருக்கு யார் மேலே லவ் வரும்னே தெரியாதுமாயா. ஏன்னா அதுதான் லவ். உனக்கு அவன் உன்னை லவ் பண்ணான்றதுனால கோவமா, இல்லை அதை அவன்கிட்ட சொல்லாமல் வேற ஒருத்தர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால கோவமா? சார் சார், அப்படிலாம் இல்லை சார். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஆன்சர். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு திங்க். ஓகே சார். என்ன? இன்னைக்கு நான் கேமரா பண்றேன், நீ இன்டர்வியூ எடு. நிஜமாவா? டேக் போலாமா? ஆக்ஷன். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மொட்டமாடி யூடியூப் சேனல். இன்றைக்கி இன்டர்வியூவில் நம்ம கூட இருக்குது ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோன் ஆத்தர்ஸ், மிஸ்டர் கார்த்திக் வரதராஜன். சார், ஓகே சார், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யர் புக்ஸ் டைட்டில். மயில்னு இருக்கே, டஸ் இட் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் மீனிங்? மயில்னா இட்ஸ் அ க்ரஷ் ஆர் இன்ஃபேக்சுவேஷன். சொல்ல போனால் ஒரு ஒன் சைடட் லவ் மாதிரி. பேரே ஒன் சைடடாக இருக்கே. நிறைய சிங்கிள் பசங்க மனசை வின் பண்ணுற மாதிரி இருக்கும் போல. அப்படியும் சொல்லலாம். ஓகே சார், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். வாட் டு யூ திங்க் இஸ் த மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்? In my opinion, I would say one-sided love. One-sided? ஒரு விஷயம் நம்ம கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம், அதுக்காக வெயிட் பண்ணுறது. டோன்ட் யூ ஃபீல் பெயின் இன் லவ்? பெயின் லவ்ன்றது இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபீலிங் ஜீவா. நம்ம ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணும்போது வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரிட்டர்ன். ஸோ அதில் எப்படி பெயின் வரும்? ஆ சார், உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி இருக்கும் போலே. ஏய், அடாப்டர் ரைட் பண்ணு. ஹலோ. நான் இன்டர்வியூவில் இருக்கேன். ஓ
சாரி அல்பிதார் அல்பிதார். ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட் மீட்டிங் ஒன்று இருக்குது, சொல்ல மறைஞ்சேன். நம்ம வந்து போயிட்டு வந்து திரும்ப இன்டர்வியூ பண்ணலாமா? மாயா, உங்கள்கிட்ட கார் இருக்கா? ஆ, இருக்கு சார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பலாமா? போயிட்டு வரேன். அன்புள்ள கேத்ரின், டேட்டு 2001. சாரி ஜீவா, லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டா. இல்லை சார். சரி ஓகே, ரெசியூம் பண்ணிக்கலாமா? ஆ, பண்ணலாம் சார். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? ஆ ஓகே. ஃப்ரேம் பார்த்தியா? ஓகே. ஸோ சார், இது வந்து அவ்வளோதான் கைஸ், இந்த எபிசோட் அவ்வளோதான். லெட்ஸ் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே சார். ஆ, பாய் பா. மாயா, நீ கீழே போவோம், நான் வரேன். அப்புறம் என்னாச்சு? என்னென்னாச்சு? கேத்ரின், அதுக்கப்புறம் எப்போவாச்சும் பார்த்தீங்களா கேத்ரின்? என்ன சொன்னாங்க? ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அன்னைக்கு நைட்டே நான் ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அவள்கிட்ட என்னால் சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் எப்போவாச்சும் பார்த்தீங்களா? ஆ, கொஞ்சம் வருஷம் முன்னாடி காரில் போயிட்டு இருந்தப்போ ஒரு பூ கடையில் ஐ சவ பர்சன். அவ வந்து ஒரு பிளாக் கலர் சாரி போட்டு தலையில் மல்லிப்பூ வச்சுக்கிட்டு சி என் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொன்னேன் நான், மச்சாங்க பாரு கேத்ரின் மாதிரி இருக்கா அப்படின்னு. அவன் ஃபஸ்ட்டு என்னடா உள்ளடுற அப்படின்னா, கரெக்டாக அங்கே கார் கிளம்புறதுக்கும் அவள் திரும்புறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு டைம்.
அதே கண்ணு. ஆனால் என்ன, அந்த சின்ன பொண்ணு முகம்லாம் போய் மெச்சூர்ட் ஆகிட்டா பார்க்க. அவளை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தூரத்துலேருந்து பார்த்து ரசித்தனோ, கடைசி ஒரு வாட்டியும் தூரத்துலேருந்து பார்த்து கிளம்பிட்டேன். பா, ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லவ் தான்ல, அது எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கிறது கஷ்டம். தூரத்துலேருந்து பார்க்குறதும் ஒரு விதமான அழகு தான். சரி சார், வரேன். இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ. ஜீவா, எப்போவுமே ரிஜெக்ஷனோட வழியை விட அன்றைக்கே சொல்லியிருக்கலாமோன்ற ரிக்ரெட்டோட வழி தான் ஜாஸ்தி. லவ்வின் மட்டும் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு, பார்த்துக்கோ. ஓகே சார்.